கோவை மாவட்டத்தை என்றைக்கும் புரட்சி தலைவி அம்மாவுடைய கோட்டை என்று நிரூபித்த இங்க நாங்கெல்லாம் எம்எல்ஏ இருக்கிறனா நீங்க வந்த நீங்க போய் ஓட்டு கேட்டு வேலை செஞ்சு பொதுமக்கள் கிட்ட திட்டங்களை சொல்லி 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை அம்மா கொடுத்தாங்க, எடப்பாடி என்ன கொடுத்தாங்க, ஓபிஎஸ் என்ன உறுதுணையா இருந்தாங்க, நம்ம பெற்று கொடுத்தோம். அதுக்கு கொடுத்த அங்கீகாரம் இன்னைக்கு 10 சட்டமன்ற அதை பெற்று தந்த இங்க இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் வாக்களித்த வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும் அத்தனை பேருக்கும் எங்களது பொற்பாதங்களில் உங்களது பொற்பாதங்களில் எங்களது வணக்கத்தை. ஏன்னா நீங்க தான் போய் பூத்து பூத்தா போனீங்க, கம்பெனி போட்டீங்க, எல்லாமே வீடு வீடா போய் கேட்டீங்க. எல்லாமே கழக பொறுப்பாளர் மகளிர் அணி ஐடிவி பாசறை எல்லா பிரிவிலும் நீங்க எல்லாம் இந்த தொழிற்சங்கம் வக்கீல் பிரிவு எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் வரும் கழக பொறுப்பாளர்களுக்கு கீழே நீங்க எல்லாருமே பணியாற்றினீங்க, அத்தனை பேர் பணியாற்றினீங்க. இங்க வராதாங்க எத்தனையோ பேர் தொண்டர்கள் தோழர்கள் நம்ம கொடி கட்டினவங்க போஸ்ட் ஒட்டினவங்க அப்படி அத்தனை பேருக்கும் நம்ம நன்றி தெரியும். ஏனென்றால் இந்த மாவட்டத்துக்கு தான் தனி கவனமா எடுத்தாங்க. யாரு? ஆமா, இங்க வந்து நேரடியா வந்து 4 முறை பிரச்சாரம் பண்ணாரு மு க ஸ்டாலின் அவர்கள். இதுக்கு ஆளு இப்ப முதலமைச்சர், அப்ப எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவர் வருது இப்ப முதலமைச்சர் ஆயிட்டார். ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்ப வந்து நடந்து வந்து என்னோட தொகுதியில் 2 முறை ஓட்டு கேட்டார், வந்து வந்தார். அதே கோயம்பாடு தனி கவனமா எடுத்தாங்க. இருந்தாலும் எத்தனையோ ஒரு தவறான குற்றச்சாட்டுகள், எத்தனையோ பிரச்சனைகள் கடுமையா சந்திச்சு நிறைய தேர்தலுக்கு முன்னாலே பல்வேறு வழக்குகளை எல்லாம் நம்முடைய கழகத்தோட செஞ்சா நம்ம வந்து நேர்மையா இருந்தோம். அப்ப ஆட்சிக்கே வரல, அப்ப கூட காவல்துறை வேற மாதிரி நடந்தாங்க. நிறைய பேர்த்து வழக்கு போட முடியும், வழக்கத்தை அப்பவே ஜாமீன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏனென்றால் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் அவ்வளவு பணிகளை நம்ம செஞ்சிருக்கிறோம், அதுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க மக்கள். 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சி நம்ம கொடுத்துருக்கோம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இவ்வளவு பாலங்கள், ஸ்மார்ட் சிட்டி, சாலைகள், சாலைகள் விரிவாக்கம், இவ்வளவு வீடுகள், இவ்வளவு திட்டங்கள் நம்ம கொண்டு வந்து ஏர்போர்ட் விரிவாக்கம், எல்லாமே என்னென்ன தேவையோ முழுமையா செஞ்சிருக்கோம். அந்த பணிகள்லாம் சிலது முடிஞ்சது, சிலது நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு திட்டங்களை எந்த காலத்திலும் கொண்டு வந்தது, அவ்வளவு திட்டங்களை செஞ்சு அதுக்கு தான் நன்றி செலுத்திருக்காங்க. இன்னைக்கு திமுகவை பொறுத்தளவுக்கு ஆரம்பத்தில் முதலமைச்சர் பதவியேற்ற போது மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் வந்து வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் நான் நடுநிலைமையோடு நடந்துக்கன்னு சொல்லி போட்டு அப்போ பதவியேற்ற சொன்னார். சரி, நான் பொள்ளாச்சி ராமன் இங்க இருக்கிறவங்க எல்லாம் சரி பரவாயில்ல, நம்ம எல்லாம் இப்ப எம்எல்ஏ ஆயிட்டோம், நம்ம ஆட்சிக்கு வர முடியல. சரி, கோயம்பாடுக்கு எல்லா திட்டங்களும் கொண்டு வந்து திட்டங்கள்லாம் முடியணும். சரி, இதுக்கெல்லாம் ஏதாவது நடக்குங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்படி நினைக்கும் போது பார்த்தா இங்க உடனடியாக 96 வேலைகளை கேன்சல் பண்ணிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? 96 வேலைகளை கேன்சல் பண்ணிட்டாங்க. நம்ம ஒப்பந்தம் கோரிய அவசியமான வேலைகள் யூஜிடி தோண்டப்பட்ட, அதே போல இன்னைக்கு நம்ம குடிநீர் குழாய் தோண்டின அந்த டேமேஜ் ஆன அந்த ரோடுகளை கேன்சல் பண்ணியிருக்காங்க, நிர்வாக அனுமதி கொடுத்தது. ஏனென்றால் இன்றைக்கு ஆட்சிக்கு வரும்போது என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அவங்க எல்லாம் அப்படியே தலையெல்லாம் திருப்பிடுவோம், நீட்டை வந்து நீட்டுக்கு வந்தது முதல் கையெழுத்து நீட்டை ஒழிச்சிடுவோம், என்னென்ன மாசம் 1000 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு என்னென்னமோ கொடுத்தாங்க. மக்களும் கொஞ்சம் நம்பினாங்க, ஓ ஏதோ நடக்க போகுது, மாய மந்திரம் ஏதோ பண்ண போறாங்கன்னு சொல்லிவிட்டாங்க. வந்ததும் நம்ம கொண்டு வந்த பணிகள், அவசியமான பணிகள், இதுல வந்து பார்த்தா எங்களை பழி வாங்குறது இல்லை. நாங்க 10 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கிறோம், எங்களையோ எடப்பாடி என்ன ஓபிஎஸ்ல பழி வாங்குறது இல்லை, அந்த மக்களை பழி வாங்குறீங்க. அந்த அந்த பயிர் நடக்கக்கூடிய மக்கள் நிறைய குழியில போய் விழுகிறாங்க, கையோடையுது, மழை காலம் நடக்கும், அந்த மக்களுக்காக செய்த பணிகள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு வந்து நாங்க வந்து தொடர்ந்து இருந்தது இன்னைக்கு அந்த வேலை நடக்கும். நீங்க வந்து உங்களுக்கு வந்து அதை அந்த இவங்க கேட்டா ஃபண்ட் இல்லைங்கிறாங்க, நிதியை
கொடுத்துட்டு தான் நாங்க இருந்தோம். நிதியை கொடுக்க கூடிய சூழ்நிலை உருவாகி தான் உங்களால செயல்பட முடியல, செயல் திறன் இல்ல சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு முக்கியமா எல்லா பக்கம் முக்கியமான நிகழ்வு என்ன நடந்துட்டு இருக்குது, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஏறாம பண்ண பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. உடனடியாக முடக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்தையும் முக்கியமானவங்க யாரும் இருக்காங்கன்னு சொல்லி போட்டு உடனடியாக அவங்கள பழிவாங்குற சூழ்நிலை உருவாக்குறாங்க. இன்னொன்னு சொல்றேன், நான் தான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தேன், நாங்க தயாரா தான் இருந்தோம். ஏனென்றால் இந்த ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் 4 வருடங்களாக இந்த ஆட்சி தொடர நான் முக்கியமான காரணமாக இருந்தேன். தங்கமணி பார்த்தோம் அப்பவே வந்து உங்களுக்கு எல்லா பக்கமே அவர் இங்கேயே வந்து பேசினார், விட மாட்டோம், பல்வேறு கூட்டச்சார் பல்வேறு வழக்குகள் ஃபர்ஸ்டே போட்டு கோர்ட்ல இருக்கு. ஆகவே எப்படி இருந்தாலும் இந்த வழக்குகளே நான் எடப்பாடி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன், அப்புறம் தான் வழக்குகளை போட ஆரம்பிச்சாங்க. எங்க அம்மா புரட்சித் தலைவர் அம்மா அவர்களே சிறையில் இருந்தாங்க திமுக கருணாநிதி அன்பழகன் வழக்கு போட்டு. ஆகவே என் மேல எந்த கேஸ்னாலும் போட தயாரா இருக்கிறேன், என்னுடைய தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் வழக்கு போட்டா விட மாட்டோம். நாங்க எதுக்கு தயாரா தான் இருக்கிறோம், தொண்டர்கள் யார் மேல வழக்கு போட நாங்க தயாரா இருக்கிறோம், எங்க நாங்க இருக்கிறோம் எங்கெல்லாம் தயாரா இருக்கோம் பொறுப்பாளர். தொண்டர்கள் தோழர்கள் நீங்க வழக்கு போட்டு முடக்க வேண்டும் நினைத்தால் நீ கிணத்தி வந்து தொழில் சில வழக்கில் போனதை தாமண்ட போதும் அதெல்லாம் விட்டுருவோமா? ஆகவே இதுக்கெல்லாம் பயப்படாத ஒரு கட்சி அதிமுக. எங்களை உருவாக்கி வளர்த்தவர்கள் பாத்தீங்கன்னா ஆரம்பித்தது எம்ஜிஆர் அவர்கள், எங்களை வளர்த்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், சிங்கம் போன்ற தலைவி. ஆகவே எங்களை முடக்கி விடலாம் என்று நீங்கள் நினைத்தால் ஏமாந்து போவீர்கள். இதுக்கு முன்னால் நீங்க 2016 சரி, அதே போல 2000 பாத்தீங்கன்னா 2000 பல்வேறு நேரம் நீங்க வழக்கு போட எப்பவுமே திமுக வந்தா பொய் வழக்கு போடுறது சகஜம், போட்டு எப்பவுமே இருப்பாங்க, அப்போ நாங்க சிறையில் இருந்திருக்கிறோம். அதே போல இதே இடத்துலதான் நாம அண்ணன் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவான்னு பார்த்தேன், 2000 ஒட்டுக்க நாங்க இருக்கும்போது 99 2000 நாங்களா இருக்கும்போது அப்ப ஓபிஎஸ் இங்க இருந்தா தங்கத்தம்பி எல்லாரும் இருந்தாங்க. அதே போல 2006 நாங்க எல்லாம் மதியானம் எல்லாம் ஆபீஸ்ல வந்திருக்கோம், அப்ப நாங்க 10 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தோம். ஏறாமன்னா கிளம்புனாரு, நான் பொள்ளாச்சி போற கிளம்புறேன் நான். ஆனா ஒரு 5 வருஷம் வாங்கினாத்தி செல்லூரத்துல வந்து நானும் அப்ப சேம கட்சி பண்ணிட்டு, அப்ப நான் வந்து புறநகர் மாவட்ட செய்யறாரு, அவர் மாநகர் மாவட்ட செய்யாரு, அண்ணா மாநில வர வந்துட்டு கிளம்புனாரு. நான் 5 வருஷம் இப்படி போயிட்டு போயிடலாம்னா மன்றத்து ஏதாவது இடிக்கிறதுக்கு வராங்களாம கமிஷன் சொல்லி போட்டு போனோம். போயிட்டு அங்க போனோம், அங்க சூழ்நிலை சரியில்லை, அங்க அடாவடி பண்ணாங்க, உடனே போய் எடுத்தோம், அப்பவே வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. உடனடியா ரோட்ல உட்காந்தோம், நாங்க நேரா போய் ரோட்ல உட்காந்தோம். உடனே வந்து பாத்தீங்கன்னா என்ன மண்டை திடிக்க வந்தாங்க, மண்டத்தை குடிக்க பார்த்தா எடுத்து நம்ம விட்டு விட முடியுமா, நம்முடைய உயிர் அது. அப்போ அந்த நேரத்துல அப்ப அது எங்களை முடிஞ்சிட்டு போய் 17 போல இருந்தோம். ஆகவே இதெல்லாம் இருக்கெல்லாம் மஞ்ச மாட்டோம். ஏனென்றால் இன்றைக்கு திமுக பொறுத்தளவுக்கு நம்மளை அடக்கி ஒடுக்கி இனிமேல் அதிமுக இருக்காது நினைக்கிறாங்க. இப்படி நினைச்சா அதுதான் சொன்னாரு கருணாநிதி பத்தியே சொன்னாரு ஸ்டாலின் ஏமாந்துவார். ஏனென்றால் பல்வேறு நேரங்கள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதுன்னா 89 கலகம் ஆரம்பித்ததுல இருந்து தொடர்ந்து வெற்றிதான் தலைவருக்கு. அதுக்கு முன்னாள் 89 வந்து திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. எப்படி தலைவர் மறைந்த பின்னால் கலகம் 2 பிரிந்த போது ரட்டளை முடக்கி அப்ப வந்தாங்க. அப்போ 2 வருஷம் தான், திரும்ப 91 அம்மா மாபெரும் 96 திரும்ப வந்தாங்க. அன்னைக்கும் அந்த நேரத்துல கருணாநிதி முதலமைச்சரா வரணும்னு சொல்லி போட்ட ஓட்டு போடல, இருக்கிற ஒரு சூழ்நிலை அதுல வேற வழி இல்லாம வந்தாங்க. அதுக்கு பின்னால் அந்த 96 பாத்தீங்கன்னா அம்மாவை வந்து சிறையில வச்சாங்க. அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா நிறைய பழிவாங்குதல் எல்லாம் பண்ணாங்க. இனி அவ்வளவுதான் அதிமுக நாங்க இப்ப 4 பேர் தான் நம்ம ஜெயிச்சோம். அதுக்கு பின்னால் 98 31 உறுப்பினர் ஜெயிக்க வச்சாங்க அம்மா. 2001 மீண்டும் முதலமைச்சர் வந்து உட்கார்ந்தாங்க, அதுதான் அம்மா. அதுக்கு பின்னால் 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் தொடர்ந்து ஒரு 10 வருஷம் நம்முடைய ஆட்சி தொடர்ந்து இன்னைக்கு 50 ஆண்டுகள் நெருங்க போகிறது. 50 ஆண்டு காலம் இந்த கழகம் ஆரம்பித்து அற்புதமான கழகம். அதுக்கு பின்னால்
முதலமைச்சராக வர வேண்டும் என்று முழுமையாக இன்றைக்கு வாக்கள் அளிக்கவில்லை. நமக்கு அவனுக்கு எவ்வளவு வித்தியாசம், ஒரு 183,000 ஓட்டுல தான் ஆட்சி நம்மாச்சி போயிருக்குது. மொத்தமாக வித்தியாசம் அவ்வளவுதான், 183,000. இன்னும் பூத்துக்கு ஒரு 5 ஓட்டு 10 ஓட்டு வந்திருந்தா சில இடங்கள்ல நம்ம மாறி வந்திருப்போம். 53 தொகுதியில 10,000 தோத்துருக்கோம். 53 தொகுதியில் இப்படி போயிருக்கு. அப்போ நம்ம வந்து இவ்வளவு குறைந்த அளவு நம்ம வந்து பார்த்து வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கிறோம். ஆகவே நம்ம கையில வந்த வெற்றி போயிருக்காங்க, அவங்க மாபெரும் வெற்றி இல்லை. நாடாளுமன்றத்தில் அப்படி கணக்கு என்ன, நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாமே ஜெயிச்சோம், நம்ம ஒன்றுதான் ஜெயிச்சோம். அப்ப 200 தொகுதிக்கு மேல அவங்க வந்து சட்டமன்ற லீடிங்ல இருந்தாங்க. இப்ப என்ன நிலை என்ன, 2% தான் ஓட்டு கணக்கு, கரெக்டா போட்டா 2% ஓட்டு தான். 3% சொல்லுவாங்க, கணக்கு பார்த்தா 2% குறைவு, ஒன்னும் சொல்ல போனா 1.5% ஓட்டு தான் ஒரு கணக்கு பார்த்தா. ஆகவே இன்னைக்கு நம்ம கையில வந்த வெற்றி ஒரு சின்ன சில இதனால நழுவி இருக்குது. ஆகவே இது வந்து இன்னைக்கு 75 சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் பெற்றிருக்கிறோம். 94 பேரை பெற்ற போது மீண்டும் ஆட்சிக்கு வந்து வந்தோம். ஆகவே இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் குறிப்பாக காவல்துறை சேர்ந்தவர்கள், நீங்க வந்து நிரந்தரமா திமுக இருக்கான்னு சொல்லி போட்டு நீங்க பணியாற்றி இருக்கிறது தவறு. ரொம்ப திமுக கட்சி மாவட்ட செயலாளர் ஒன்றிய கலெக்டர் மாதிரியே போலீஸ்காரர் வேலை செய்யறாங்க, நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இது வந்து எப்ப நிலைக்காது. ஆனால் இந்த அடக்குமுறைக்கு என்றைக்கும் அதிமுக தொண்டர் பயப்பட மாட்டார். நியாயப்படி செய்யுங்க, ஒண்ணு இல்ல. நாங்கெல்லாம் ஒரு 10 MLA போறோம், ஒரு வாட்டர் ஸ்கீமுக்கு போறோம். ஏன்னா இன்னைக்கு சொன்ன மாதிரி அதிகாரி பூரா அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நாங்க எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் முறைப்படி நாங்க எங்க எந்த எம்எல்ஏ போனாலும் அங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வரணும். நீங்க நாங்க இருக்கும்போது எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, நாங்க இந்த மாதிரி நடந்துக்கல, எல்லாத்தையும் மதிச்சோம். திமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியிலும் அந்த மக்களுக்கு நமக்கு வேணும் அம்மா அவர்கள் எடப்பாடியார் பணியாற்றினாங்க. திங்களோ தொகுதியில் எவ்வளவு வேலைகள் நாங்க பண்ணி எவ்வளவு வேலை செஞ்சோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமை, நாங்க போறோம் ஒரு வாட்டர் ஸ்கீமுக்கு, அந்த அதிகாரி உடனடியாக அன்னைக்கு எங்க கூட வந்த நின்ன அப்படி இருக்காங்க, மாறுதல் பண்றீங்க. இன்னைக்கு எங்க போனாலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இடத்துக்கு அதிகாரி வரமாட்டேங்கிறீங்க. இது வந்து அதிகாரிகள் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள், நீங்க பொதுமக்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கீங்க, அதுக்குதான் மக்கள் வரிப்படுத்த உங்களுக்கு சம்பளம் வாங்குறீங்க. நீங்க காவல்துறையா இருந்தாலும் அதிகாரியா இருந்தாலும் நீங்க மனசாட்சியோட பணியாற்றணும். இது எப்பொழுதும் நிலைக்காது. எத்தனையோ ஜாம்பவான்கள்லாம் அந்த முதலமைச்சர் நாட்காலையும் அமைச்சர் இருந்துட்டாங்க, பல்வேறு சூழ்நிலை வந்துருச்சு. யாருக்கு நிரந்தரம் இல்லை, நிரந்தரம் திமுக நினைச்சு எங்களை எல்லாம் பழி வாங்கினா அது திருப்பி எப்படி அடிக்கு. அது மட்டுமல்ல, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க என்ன சொல்லி விடியல் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க. நீங்க எத்தனை வாக்குறுதி தந்தீங்க. இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் இன்றைக்கு அறிவிச்சிருக்காங்க, ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. நீட்டை பத்தி தெரியும், நீட் வந்து ஆரம்பத்தில் திமுக காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க, அதுக்கு முன்னாடி இருக்கு எத்தனையோ முறை அம்மா இருக்கும் போது அதுக்கு விளக்கு அந்தந்த வருஷம் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால் பெரிய முயற்சி பண்ணி அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் முடியவே முடியாது இருக்கக்கூடியத, நாங்க வந்தது கையெழுத்து போட்டு நீட்டு இல்லைன்னு சொல்லி போட்டு எத்தனை இடத்துல நீங்க பேசுனீங்க, மக்களை ஏமாத்திருக்கீங்க, மாணவர்கள் ஏமாத்திருக்கீங்க. நீங்க சொன்ன வாக்கு நிறைவேற்றுங்க, நாங்க வந்தா நீட் இருக்கா சொன்னீங்கல்ல தப்ப. குடும்பத் தலைவருக்கு 1,000 ரூபாய், எத்தனை பிரச்சனைகள் இன்னைக்கு. நீங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, 500க்கு மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, எதுவுமே செய்யக்கூடிய இடத்துல. உடனே பெட்ரோல் டீசல் விலைக்கு குறைப்பண்ணீங்க, எதுவுமே இன்னைக்கு செய்யாம நீ மக்களை ஏமாத்து. இதெல்லாம் பரவாயில்ல, கொரோனா எடப்பாடியார் எப்படி கையாண்டார், இறப்பெல்லாம் தடுத்த வார வாரம் நாங்க மீட்டிங் போட்டீங்க மாவட்ட ஆட்சியர் எப்படி கட்டு இங்க வச்சிருந்தோம், இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலும் ஜிஹெச் எப்படி இருந்தது, மாவட்ட போறது எப்படி எல்லாம் நம்மளுடைய எம்எல்ஏ இங்க பொறுப்பாளர்ல பணியாற்றணும், மக்களை காப்பாத்தணும். இன்னைக்கு எத்தனை உயிர்கள் போயிருக்குது, இந்த உயிர்களை காப்பாற்றவே முடியாமல்
ஆனா இன்னைக்கு அவங்க கட்சிக்காரன் சொல்லியிருக்காங்க, ரெண்டு மாசத்துல இந்தியாவிலேயே இன்றைக்கு முதன்மையான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாங்க. அது எந்த விதத்துல எனக்கு தெரியல. கொரோனா இந்த இழப்பை இவ்வளவு இத்தனை பேர் இறந்திருக்காங்க, அந்த இறப்பு மறைக்கப்பட்டிருக்கு சொல்லி எடப்பாடியார் கேட்டாரு, பதிலே சொல்லல. பொதுமக்கள் ஒவ்வொரு ஊர்லயும் 50 பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்க அவங்க குடியிருக்க ஊர்ல பாருங்க, நான் இருக்கிற வீட்டுக்கு பார்த்து 60 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனா அது கணக்குல வரல. கொரோனா சர்டிபிகேட் தர மாட்டேங்கிறீங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இன்னைக்கு இதையெல்லாம் கையாளாம கையாளாத அரசா இருந்துட்டு இன்னைக்கு அண்ணா திமுக பழி வாங்கி இதெல்லாம் திசை திருப்பா இவ்வளவு பிரச்சனை செய்யல. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல, கேள்வி மக்கள் கேட்பாங்க. அப்ப மாதிரி விஜய் பாஸ்கர் வீட்டுக்கு போய் ரைடு பண்ணா இன்னைக்கு டிவியில எல்லாம் ரெண்டு நாளைக்கு இதுதான் ஓட, மக்கள் அதை மறந்துடுவாங்க சொல்லி போட்டு இப்படி பண்றீங்க. ஆனா இதுக்கெல்லாம் யாரும் அஞ்ச மாட்டோம். மக்களுடைய பிரச்சனை நீங்க செய்யலீனா, அது மட்டும் குறிப்பாக கோவை மாவட்டம் இத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம், எல்லா திட்டங்களும் கண்டிப்பா நிறைவேற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, குறிப்பாக கோவை மாவட்டத்தில் பல வீடுகள் ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கிறோம். இதுல செல்வபுரம் அதே போல இருக்கக்கூடிய நம்முடைய பல்வேறு இடங்கள்ல ஐயூடிபி காலனி செல்வபுரம் பல்வேறு இடங்கள்ல வீடு கட்டிருக்கு. அதுல வந்து சிட்டிக்குள்ள வரதுல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல நிதி இருக்கு. அங்க நம்முடைய பயனாளிகள் அந்த ஏழைகள் வந்து பணம் கட்டாம இருக்கக்கூடிய அன்னைக்கே இருக்கக்கூடிய கலெக்டர் கமிஷனர் எல்லாம் பேசி முடிச்சு நம்முடைய அரசு அது அப்படியே வந்து அவங்களுக்கு இலவசமா கொடுத்தாங்க, நிறைய பேர் கொடுத்துருக்கிறோம். ஆனா அதையும் கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய அரசு கொடுக்காம இருக்காங்க. இதையெல்லாம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த அதிகாரிகள் கமிஷன் பார்த்தனை பேரும் அந்த வீடுகளை எல்லாம் அந்த பொதுமக்கள் செலுத்த வேண்டிய தொகையை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் செலுத்த சொல்லி நம்ம உத்தரவு போட்டாச்சு. அதைய வந்து இன்னைக்கு பொதுமக்களை வந்து இன்னைக்கு நீங்களே செலுத்த மாத்துறீங்க, அதெல்லாம் மாத்திரம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல இன்னும் பல நம்முடைய உக்கடலக்கூடிய மார்க்கெட் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற வியாபாரிகளுக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா பேசி முடிவு பண்ணி அதை கட்டி கொடுத்தோம். அந்த மார்க்கெட்டையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேற மாதிரி சூழலை உருவாக்குறீங்க. இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து பொதுமக்களை பாதுகாக்க சொல்லி போட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு இடைஞ்சல்கள் இந்த அரசாங்கத்தால வருது. இதையெல்லாம் நிறுத்தி கொண்டு ஆக்கப்பூர்வமான வழியிலே இந்த அரசு செல்ல வேண்டும். ஆக்கப்பூர்வமான வழியிலே கோவை மாவட்டத்துக்கு எவ்வளவு திட்டங்கள் கொடுத்திருக்கோம் அந்த திட்டங்களை எல்லாம் செய்யவில்லை என்றால் இன்னும் இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் இன்னும் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தளவுக்கு நீங்க அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம 10-11 ஜெயிச்சிருக்கிறோம். கோவை மாவட்டத்தில் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் மேயர் மட்டுமல்ல நகராட்சியும் சரி, மூன்று நகராட்சிகள் இருக்குது கோவை மாவட்டத்தில், பேரூராட்சிகளும் சரி, எல்லாம் நம்ம தான் வெற்றி. இந்த ரெண்டு மாசத்திலேயே திமுக நிலை தெரிஞ்சிச்சு மக்களுக்கு. இன்றைக்கு எல்லா வார்டிலும் சரி, எல்லா கவுன்சிலும் எல்லாமே நம்ம தான் வெற்றி பெறோம். ஆகவே யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை, நம்ம பணியாற்றினா போதும், மக்களை சந்திச்சா போதும். அது மட்டுமல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய சேர்மன் யூனியன் சேர்மன் யூனியன் கவுன்சிலர் சில பஞ்சாயத்து பிரசிடன்ட் எல்லாம் சில பேர் போய் திமுக ஆசை வார்த்தை காட்டி கூப்பிட்டு இருக்காங்க. இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இதெல்லாம் நிரந்தரம் இல்லை, யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. சில அதிகார சேர்மனுக்கு தான் இருக்கு, யாரும் இது பண்ண முடியாது, இது நிரந்தரம் கிடையாது. அது மட்டுமல்ல சில பேர் நம்முடைய கட்சியை சேர்ந்தவங்களும் வேற யாரா இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் சில பேர் ஆசை வார்த்தை காமிப்பாங்க, ஆனால் எந்த தொண்டனும் போக மாட்டான். அம்மாவுடைய உண்மை தொண்டர்கள் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் திமுகக்கு போனா ஒரு நாள் செய்தி, ஒரே ஒரு நாள் செய்தி. இன்னைக்கு ஒண்ணு இல்லை, எனக்கு தெரிஞ்சு இவர் தோப்பு வெங்கடாஜர் என்ன போனார், எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் டிவியில போட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு திமுக சட்டமன்ற அமைச்சர் போய் பார்க்கும் போது எல்லாம் முகம் திருப்பிட்டாங்களா, ஒத்துக்கோனா ஒரு நாள் செய்தி அது, ஒரு நாள் மாப்பிள்ள அவ்வளவுதான், அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இங்கிருந்தா தான் நமக்கு மரியாதை. உண்மை தொண்டர்கள் யாரும் அந்த வேலைக்கு போக மாட்டாங்க. இந்த கட்சியால் பயன்பெற்றவர்கள், இந்த கட்சியால் கிளைச்சியாளர் கூட அதை பற்றி நினைக்க கூடாது, தொண்டை எப்பவே போக மாட்டான். ஏனென்றால் இந்த கழகத்தை உருவாக்கிய தலைவர்கள் வளர்த்த தலைவர்கள் மாபெரும் தலைவர்கள் தெய்வம் வருது பார்த்துட்டு இந்த கட்சி தான் தொண்டர்களை பாதுகாக்கும், இந்த கட்சி தான் தொண்டர்கள் நல்லது செய்யும், இந்த கட்சி தான் பொதுமக்களுக்கு நல்லது செய்யும். ஆகவே சில பேர் அணு இந்த கட்சியில் அணுவித்தும் போவான், இந்த கட்சியினால் வளர்ந்தவன் போவான், ஆனால் அது ஒரு நாள் கூத்து தான் என்பதை சொல்லிக்கொண்டு அதே போல எந்த சேர்மன் உள்ளாட்சி பிரதிநிதிகள் யாரும் யாரும் எதுக்கு பயப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம்.
யாரு உலகார அமைக்க முடியாது எதிர்த்து நாங்க இருக்கிறோம் நம்முடைய தலைவர் இருக்காங்க என்று சொல்லி. அதே போல இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நம்முடைய அருண்மான பேசுவா சொன்னாங்க எல்லா பக்கம் நம்ம அறிவிக்கும் போது வீடுகள்ல சொல்லியிருந்தாங்க கூட முக்கியமான இடங்கள்ல இப்ப இங்க வந்து அம்மடஞ்சுனா இங்க நம்ம தலைமையில தலைமையில இது ஓரமா வரிசை அன்னைக்கு போறாங்க. நான் வந்து குடியுத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல அங்க வீடு இருக்கு அங்க வீடு இருக்கு முன்னாடி நிக்கிறேன். எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கணும். இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு பஞ்சாயத்து ஒவ்வொரு யூனியன் ஒவ்வொரு பேரூராட்சி பேரூராட்சிக்கு உட்பட்ட வார்டுகள் நகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகள் மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகள் முக்கிய இடங்கள் எல்லா பக்கம் நீங்க செய்யக்கூடிய திரண்டு செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டம் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தெரியணும். அதிமுக காரன் எதிர்த்து நின்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரியணும். தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றக்கூடிய ஆர்ப்பாட்டமாக இருக்கணும். திமுகவுக்கும் திமுகவுக்கும் பொய் வழக்கு காவல்துறை எந்த தொண்டை மேலும் இனிமேல் வழக்கு போடக்கூடாது என்பதற்கு இருக்கணும். இதுக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம். ஒண்ணு இல்ல காங்கிரஸ்கார் போய் கவர்னர் மாலை முற்றுகை விடுறாங்க. எப்படி போய் முற்றுகை விடுறாங்க? அதே போல விடுதலை சித்தி நேர்த்து ஆர்ப்பாட்டம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டத்தை மீறி நடக்காங்க. நீங்க இடைவெளி விட்டு பண்ணுங்க. கொரோனா சட்டப்பட்ட மதிக்கிற நம்ம கரெக்டா இடைவெளி விட்டு நீங்க நின்று அந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணணும். ஆனால் எல்லா பக்கம் கடுமையா ஆர்ப்பாட்டம் நடக்கணும். எல்லா பக்கம் நடக்கணும். ஆகவே எல்லாரும் அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு திரும்ப அங்க எல்லாருமே ஒரு கூட்டம் மாதிரி போட்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் எல்லாமே முடிவு பண்ணி சிறப்பா பண்ண வேண்டும். அதே போல அடுத்தபடியாக அந்த ஆர்ப்பாட்டத்துல அந்த கோஷங்கள் எல்லாம் கொடுத்துரும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே அந்தந்த மாவட்டத்தார் வாங்கிக்கிங்க. அந்த பகுதி ஒன்றியத்துக்கு பேரூராட்சி எல்லாத்துக்குமே சென்று பிரிச்சு எல்லாம் கொடுத்துடலாம் எல்லாம் வாங்கிட்டு போயிருங்க. அதே போல அந்த அட்டைகள் அங்கங்க ரெடி தயார் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் பிடிச்சு நிக்கணும். நம்ம கட்சி கொடி கருப்பு கொடி எல்லாம் பிடிச்சு நிக்கணும். கருப்பு சட்டு இருக்கிறவங்க கருப்பு சாரி இருக்கும் கட்டிக்கலாம். இதுக்காக புதுசு எடுக்க வேண்டியதில்லை. சில பண்ணி இருக்கிறவங்க மேக்சிமம் எல்லாம் வச்சிருப்பீங்க அதுல இருக்கிறவங்க இது பண்ணிக்கலாம். அதே போல நம்ம கிளை தேர்தல் நம்ம வந்து அன்னைக்கு போன மீட்டிங் போட்டாங்க. நம்முடைய கழகத்துடைய தேர்தல் கிளை கழக தேர்தல் கிளை கழகம் வார்டு எல்லாமே அந்த தேர்தல் இப்ப வந்து அறிவிச்சிருக்காங்க. அது வந்து அடுத்த கட்டம் நடக்க போறோம். ஆகவே கண்டிப்பாக நீங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களா இருக்கீங்க. நல்ல விசுவாசமா தகுதியானவர்கள் வரக்கூடிய அந்த வாய்ப்பை நீங்க எல்லாம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாம் பல்வேறு கூட்டங்கள் போட்டோம் எதிர்கட்சியான பின்னால். இன்னைக்குதான் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த கூட்டம் தான் எல்லாரும் வந்து நம்ம சந்திக்கக்கூடிய கூட்டம். லாக்டவுன்ல இருந்தாட்டி எல்லாம் சந்திக்க முடியல. எல்லாரும் வந்திருக்கீங்க. இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வந்து அதே போல எங்க வந்து எந்த இடத்துல இந்த பொய் வழக்குகளை திமுக போட்டாலும் நம்முடைய கழக வழக்கறிஞர் அணி பச்சை ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மூணு மாவட்டத்தில் இருக்காங்க. பல்வேறு பொறுப்பு இருக்காங்க. கிட்டத்தட்ட 200 வக்கீல் பொறுப்பாளர் மட்டும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 500 வக்கீல் சேர்ந்து இங்க ஒரு அலுவலகத்தை உருவாக்கிருக்கிறோம். நம்ம கட்சியில் இப்ப கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட வக்கீல்கள் தயாரா இருக்காங்க. எந்த நேரத்திலும் எந்த ஒரு கிராமத்தில் குக்கிராமத்தில் நம்ம தொண்டர் மேல் வழக்கு என்றால் உடனடியாக வாட்ஸ்அப் குரூப் தயாரா இருக்குது. அந்த வழக்கறிஞர்கள் நேரடியாக வருவாங்க. அதுக்கெல்லாம் உருவாகிருக்க வழக்கறிஞர் கழக வழக்கறிஞர் தயாரா இருக்காங்க. யாரும் எதுக்கு கவலைப்பட வேண்டாம். அதுவும் சொல்ற தொடர்ந்து காவல்துறை நீங்க நடுநிலை நடக்கணும். அதுக்கு மீறி திமுக காரமா நடந்தா அதை சந்திக்க நாங்க தயாரா இருக்கோம். எதுக்கு அஞ்ச மாட்டோம் என்று சொல்லி இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தை நான் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மாறி போயிட்டோம். அதாவது இந்த கட்சி ஒன்று சேர்றதுக்கு ஓபிஎஸ் எடப்பாடி ஒன்று சேர்றதுக்கு அதே போல தேர்தல் கூட்டணி அமைக்கிறதுக்கு எல்லாத்திலையும் என்னுடைய பங்கு இருந்த காரணத்தினால் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா குறுக்கு வழியில் வர்றக்கூடிய சூழ்நிலை உருவாக்க பார்த்தாங்க. அதை தடுத்ததுக்கு முக்கியமான காரணமா நம்ம இருந்தாங்க. என் மேல கடுமையான கோபத்தில் இருந்தார். அப்போ ஆட்சிக்கு வந்த பின்னால் நாங்க வந்து பல்வேறு திட்டங்கள் அப்படி நினைச்சோம். ஆனா அவர் எப்பவுமே அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. கருணாநிதி இருந்தாலும் ஸ்டாலின் இருந்தாலும் ஆனால் எதற்கும் நாங்கள் லஞ்சமாட்டோம். தயாராக இருக்கிறோம். ஆனால் என் மேல நீங்க எந்த வழக்கு வேணாலும் போல சந்திக்க தயாராக இருக்கிறோம். இப்ப திரும்ப சொல்றேன், எங்களுடைய தொண்டர்கள் மேல் இங்கேயும் சரி தமிழ்நாட்டுக்கு தொண்டர்கள் சரி மாவட்டத்தில் தொண்டர்களுக்கும் மேல் வழக்கு வந்தால் எதையும் எந்த நேரத்திலும் ரோட்டில் மட்டுமல்ல அந்த இடத்துக்கு நேரடியாக சென்று தொண்டரை காப்பாற்ற எந்த நேரத்திலும் நாங்கள் தயங்க மாட்டோம். நேரடியாக சந்திப்போம் என்று சொல்லி எந்த அடக்குமுறைக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று சொல்லி இந்த சிறப்பான இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி
இந்த எல்லாத்துக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. உணவு 4-5 இடத்துல பிரிச்சு கொடுங்க.